குழலின் இனிமையையும் யாழின் இனிமையையும் நாளும் நாவில் தமிழை நாளும் பேசும் மழலை சொல்லோடு இசைத்து இணைத்துள்ளது கலாமஞ்சரி. இந்நிகழ்ச்சியை கையளவே கற்ற தமிழ் கொண்டு தொகுத்தளிப்பதில் பேருவகை கொள்ளும் நான் பிரியா. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்தாய் வாழ்த்து. செல்வன் அசோக. பிரத்யூன் ஒரே நிமிஷம் நீங்க அட்மிட் பண்ணுங்க. ஓகே ஒரே நிமிஷம். ஓகே நீங்க பிரத்யூன் நீங்க பேசலாம், நீங்க பாடலாம். சவுண்ட் கரெக்டா இருக்கா விஜய்? கரெக்டா இருக்கு மேம். அவருடைய சைடுல இருந்து சரி, நான் ஒரு தடவை பாடலாமா? பிரத்யூன் பாருங்க, கொஞ்சம் சவுண்ட் சரி வச்சுக்கோங்க. வால்யூம் செக் பண்ண சொல்லுங்க. வால்யூம் செக் பண்ணிட்டு இன்னொரு தடவை பாடுங்க. பிரத்யூன் நீங்க பாடுங்க. தாய்மொழி தமிழை படி, யாரும் இதை அறியப்படி. தாய்மொழி தமிழை படி, யாரும் இதை அறியப்படி. இன்ப தமிழ் இதனை படி, கண்ண தமிழ் வளரப்படி. தமிழ் வளரப்படி, தாய்மொழி தமிழை படி, யாரும் இதை அறியப்படி. பிரியா நீங்க அட்மிட் பண்ணிக்கோங்க. பிரியா நீங்க அட்மிட் பண்ணி. தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழுவின் ஆதரவுடன் கலாமஞ்சரி பெருமையுடன் வழங்கும் மழலை பாட்டு இசைவட்டு வெளியீட்டு விழாவிற்கு இணையம் வழி தத்தம் இல்லத்திலிருந்து இணைந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். அம்மா மழலை பாட்டு என்னம்மா? மழலைனா குழந்தைகள், அவர்களுக்கான பாட்டு மழலை பாட்டு. சரியாமா. இசைப்பாட்டு என்னம்மா? அந்த பாடல்களை எல்லாம் ஒன்னா தகுத்து பதிவு பண்றதுதான் இசைவட்டு. சரியாமா. கலாமஞ்சரியின் நிறுவனர் திருமதி சௌந்தர நாயகி வைரவன் அவர்கள் பன்முக திறன் கொண்ட சிறந்த பண்பாளர். தமிழின் மீதும் தமிழ் இசையின் மீதும் தீராத பற்று கொண்டவர், படைப்பாளி. அயல் நாட்டு பத்திரிகைகள் பலவற்றில் அவருடைய படைப்புகள் பிரசுரமாகியுள்ளன. உலக மேடை பலவற்றில் வளம் வந்த சங்கீத மேதை, தன்னலமற்ற சமூக ஆசேவகி. இதுவரை 3 இசைத்தட்டுக்களை வெளியிட்டுள்ளார். An Overview of Tamil இசை எனும் நூலை தன் குருவுடன் இணைந்து வெளியிட்டுள்ளார். காலம் தாழ்த்தாமல் திருமதி சௌந்தர நாயகி வைரவன் அவர்களை வரவேற்புரை வழங்க இணைய மேடைக்கு வரவேற்கின்றோம். Let's welcome Madam Sandhi Nike Vairavan on stage to give a welcome address. Nandri Priya, Nandri Aditya, Nandri. அன்புடையர் வணக்கம். இந்த மழலைப்பாட்டு இசைவட்டு நிகழ்ச்சியில் இணையம் வழி கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். கடுமையான வேலை பழுவுக்கு இடையிலும் எங்களது வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு சிறப்பு விருந்தினராக வரவிருக்கும் திரு விக்ரம் நாயர் அவர்களையும், இங்கு குழுமி இருக்கும் அனைவரையும், குழந்தைகளையும், திரு செல்லகணபதி ஐயா அவர்களையும், மற்ற அனைவரையும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன்.
இந்த ஒளிவட்டு தயாரிப்பதற்காக எங்களுக்கு பேராதரவை வழங்கி இருக்கும் தமிழ்குழி கற்றல் வளர்ச்சி குழுவிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இவர்களின் ஆதரவில் பல நல்ல நிகழ்ச்சிகள் சிங்கப்பூரில் உருவாக்குவதற்கு இவர்கள் உறுதுணையாக இருப்பது அனைவரும் பாராட்டத்தக்க வேண்டிய ஒன்று. இந்த கலாமஞ்சரி சில நிகழ்ச்சிகளை படைத்தவுடன் என்ன நிகழ்ச்சி செய்யலாம் என்று நாங்கள் யோசித்தோம். யோசித்த பொழுது மழலையருக்காக ஏதாவது செய்யலாமா என்று தமிழ்மொழி கற்றல் வளர்ச்சி குழுவின் ஆதரவை அணுகினோம். அவர்களும் மனமும் வந்து எங்களுக்கு ஆதரவு அளித்ததால் இந்த ஒளிவட்டை நாங்கள் செய்யலாம் என்று முன் வந்தோம். மழலையருக்கு என்று வரும் பொழுது அவர்களுக்கு என்று ஒரு தனி ஒரு தனி விதத்தில் அவர்களை சென்றடைவதற்காக நாம் செய்ய வேண்டும். அப்படி எப்படி செய்யலாம் என்று யோசனை பெறுவதற்காக நாங்கள் இரண்டு பாலர் பள்ளி ஆசிரியர்களை அணுகினோம். ஒருவர் திருமதி சாரதா பாலா, மற்றொருவர் என்னுடைய நெருங்கிய தோழி திருமதி பிரபா நாராயணன். இருவரும் பழுத்த அனுபவம் உடையவர்கள். குழந்தைகளுடன் பாலர் பள்ளியில் அவர்களுக்கு நல்ல அனுபவம் உண்டு. அவர்களின் ஆலோசனையை பெற்று இந்த மாதிரி நீங்க சின்ன இந்த பறவைகள் மிருகங்கள் இல்ல நாட்கள் நிறங்கள் இந்த மாதிரி உள்ளத அதோடைய தன்மைகள் அதோட அதை பத்தி நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஒரு பாடல்கள் மூலம் சிறு சிறு பாடல்கள் மூலம் நீங்க வந்து செய்யலாம் அப்படின்னு அவங்க ஆலோசனை கூறினார்கள். அதுக்கு எனக்கு உடனே என் நினைவிற்கு சட்டென்று வந்தவர் திரு செல்ல கணபதி ஐயா அவர்கள். கோயம்புத்தூர்ல இருக்காங்க, அவர் எங்களுடைய தூரத்து உறவினரும் ஆவார். அதனால அவரிடம் அணுகி, ஐயா நீங்க தர முடியுமா அப்படின்னு, இந்த கோவிட் காலகட்டத்தில் அனைவரும் அவரவர் வீட்டில் இருந்தே இந்த ஒளிவட்டு வெளியாகி இருக்கிறது. செல்ல கணபதி ஐயா வந்து கோயம்புத்தூர்ல இருக்காங்க, நாங்க இங்க சிங்கப்பூர்ல இருக்கோம். அவரோட அணுகி அவர் வாட்ஸ்அப் மூலம் அவர் நான் ஃபர்ஸ்ட் கேட்டது வந்து அவர் எனக்கு நினைவிருப்பது வந்து 10-12 வயது குழந்தைகளுக்கு அவர் எழுதிய புத்தகம். அந்த புத்தகத்திலிருந்து எடுக்கலாமா அப்படின்னு நான் கேட்டபோது ஐயா சொன்னாங்க, பாப்பா பாட்டு பாடுவோம் அப்படின்னு அவரு புத்தகம் வந்து வெளியிட்டிருக்கேன். அது வந்து சின்ன குழந்தைகளுக்கு ஏதுவான அதுல அமைய பெற்ற பாடல்கள். அந்த பாடல்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு ஐயா வந்து அனுமதி கொடுத்தாங்க. வாட்ஸ்அப்லயே அவங்க எல்லா பாடல்களையும் எங்களுக்கு அனுப்பிச்சு அந்த பாடல்களை எல்லாம் நாங்க இந்த இருவரிடமும் பிரபாக்கிடமும் சரதாயிடமும் காமிச்சு அவங்க இது வந்து குழந்தைகளுக்கு ஏதுவா இருக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதன் பேரில் அந்த பாடல்களை தேர்வு செய்து பாண்டிச்சேரியில் இருக்கும் முனைவர் கே சிவராஜ் அவரோடு தொடர்பு கொண்டு இந்த பாடல்களை எல்லாம் அவருக்கு அனுப்பிச்சு அவரு அங்கே அவருடைய ரெக்கார்டிங் ஸ்டுடியோல இருந்து இதுக்கு அழகாக மிகவும் அழகாக இசையமைத்திருக்கிறார். அந்த இசையை அமைத்து அவர் எங்களுக்கு அனுப்பி திரு விஜயோடு நாங்கள் தொடர்பு கொண்டு விஜய் வந்து எங்களுக்கு இதோடைய வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து இந்த இசை வட்டு இன்னைக்கு வந்து வெளியீடு காண்கிறது. இந்த கோவிட் ஃபுல்லா கம்ப்ளீட் கோவிட் பீரியட்ல ஃபுல்லா இணையம் வழியே வெளிவரக்கூடிய மழலை பாட்டு என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. இதற்கு மேலும் எங்களுக்கு பிரியாவும் ஆதித்யாவும் எங்களுக்கு எம்சி பண்ணி இருமுறை எங்க வீட்டுக்கு வந்திருந்து இதை எப்படி எல்லாம் நம் இந்த நிகழ்ச்சியை செய்யலாம் என்று ஆலோசனை கூறி இதை சிறப்புற நடைபெற அவர்களும் எங்களுக்கு உதவினர். அப்புறம் திருமதி மீனாள் தேவராஜன் அவர்கள், எனக்கு தமிழில் என்ன சந்தேகம் இருந்தாலும் நான் அவர்களையும் அணுகுவேன். அவர்களை அணுகும் பொழுது ஒரு தோழமையோடு எனக்கு எது எந்த ஒரு கருத்து பிழை எதாக இருந்தாலும் அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள். அதனால அவர்களை அணுகி அவர்கள் புதிய செயின்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டிடியூஷனில் ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியை, பழுத்த அனுபவம் உடைய தமிழ் ஆசிரியை, அவர்களுக்கு குழந்தைகளுடன் நெருங்கிய அனுபவம் உண்டு. அதனால அவங்கள ஆச்சி என்று தான் நான் அவங்களை சொல்லி கூப்பிடுவேன். ஆச்சி நீங்க இதுக்கு சிறப்புரை ஆற்ற வேண்டும் என்றும் தயக்கமே இல்லாமல் நிச்சயமாக நான் சிறப்புரை ஆற்றுகிறேன் என்று அவரும் நமக்கு சிறப்புரை ஆற்றுவதற்காக இங்கு வந்திருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய நன்றி. நான் யாரையாவது விட்டுவிட்டால் மன்னித்து விடுங்கள். இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மேலும் தமிழ்மொழி கற்றல் வளர்ச்சி குழுவிற்கும் திரு விக்ரம் நாயர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பீர்கள் என்று நம்புகின்றோம். மேலும் இந்த பாடல்கள் அனைத்து குழந்தைகளையும் இணையம் வழி எப்படி இது உருவாக்கப்பட்டதோ, இணையம் வழி சிங்கப்பூர் மட்டுமல்லாது உலகத்தில் இருக்கும் அனைத்து மழலையரிடமும் இந்த பாடல்கள் சென்றடைய வேண்டும். மிக அழகாக எழுதப்பட்ட வரிகள், மிக அழகாக இசையமைக்கப்பட்டிருக்கும் பாடல்கள், எல்லா காலத்திற்கும் எல்லா குழந்தைகளுக்கும் ஏற்புடைய பாடல்கள். ஆக இது தொடர்ந்து இந்த பாடல்கள் அனைத்து குழந்தைகளையும், உலகில் இருக்கும் அனைத்து குழந்தைகளையும் சென்றடைய வேண்டும் என்பதுதான் கலாமஞ்சரியின் ஆவல். அது சென்றடையும் என்று நம்புவோமாக. துணை நமக்கு தோன்றா துணை இருக்கும் இறைவனுக்கு நம்மளுடைய முதற்கண் வணக்கங்கள். நன்றி.
நன்றி மேடம் மிக்க நன்றி உங்களுடைய உரைக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஊக்கம் அளிக்கிறதா இருக்கிறது ரொம்ப நன்றி மேடம் அடுத்ததாக கலாமஞ்சரி நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு பார்வை திருமதி சவுந்தரநாயகி வைரவன் மற்றும் திருமதி ஸ்வர்ணா கல்யாண் இவர்கள் இருவராலும் இசை மற்றும் நடனம் வாயிலாக தமிழ் மொழி தழைத்தோங்க சிங்கையில் 2018 ஆண்டு உருவாக்கப்பட்ட அமைப்பு கலாமஞ்சரி அடுத்து 2018 நவம்பர் திருக்குறள் நிகழ்ச்சி நடைபெற்றது அதே வருடம் டிசம்பர் மாதம் பாரதியார் நிகழ்ச்சியும் நடைபெற்றது 2019 பிப்ரவரி மாதம் பாரதிதாசனார் நிகழ்ச்சி நடைபெற்றது மே மாதம் அதே வருடம் மே மாதம் ஆத்திச்சூடி நாட்டிய நாடகம் நடைபெற்றது 2019 ஜூலை இளையர் தினத்தை ஒட்டி பேச்சு போட்டி நடைபெற்றது அதே வருடம் ஜூலை அதே மாதம் ப்ராஜெக்ட் ஸ்மைல் நிறுவனத்திற்கு நிதி திரட்டுவதற்காக கமலா கிளப்புடன் இணைத்து ஆத்திச்சூடி நாட்டிய நாடகம் மறுமுறை அரங்கேற்றப்பட்டது ஆகஸ்ட் மாதம் தமிழிசை பட்டறை நடைபெற்றது செப்டம்பர் மாதம் முத்து தாண்டவர் பாடல்கள் நிகழ்ச்சி நடைபெற்றது நவம்பர் மாதம் 2019 நவம்பர் மாதம் தமிழிசை பட்டறை மீண்டும் நடைபெற்றது நவராத்திரி 2019 புகைப்படங்கள் திருக்குறள் இசை வட்டு வெளியிடப்பட்டது 2020 ஜனவரி நாட்டுப்புற பாட்டு தமிழ் கிராமிய இசை விருந்து நடைபெற்றது தமிழ் இசை வகுப்புகளும் நடைபெறுகின்றன இவை வெறும் நிழற்படங்கள் அல்ல தமிழால் இசைந்து இசையால் இணைந்த நினைவு பொக்கிஷங்களை காக்கும் பெட்டகங்கள் இன்னைக்கு இந்த படங்களை பார்க்கும்போது மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காலம் வராதா அப்படின்னு ஒரு ஏக்கம் மனசுல எல்லாருக்கும் வருது இந்த படங்களை ஒருங்கிணைச்சு போடும் போதே எங்களுக்கு அந்த எண்ணம் உருவாச்சு சவுந்தரநாயகி மேடம் அவர்களும் அதை சொன்னாங்க மறுபடியும் இப்படி ஒரு மேடைகள்ல நம்ம எல்லாம் மறுபடியும் போக மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் நம்ம எல்லாருக்கும் இருக்கு கோவிட் சூழலில் புதிய இயல்பு நிலை நடைமுறைப்படுத்த காலகட்டத்திலும் கலாமஞ்சரியின் தமிழ் இசை பணி தொடர்கிறது இணையம் வழியாக இந்த இசைவட்டு வெளியீடே அதற்கு ஒரு தக்க சான்று இசைக்கு மயங்காத இதயம் இல்லை தமிழுக்கு இணங்காத இணையம் இல்லை மழலை பாட்டை கேட்டு ரசிக்கலாம் ஆனா நாட்டியமாட முடியுமா முடியுமா முடியும்னு நிரூபிச்சிருக்காங்க மதுமிதா வெங்கடேசன் வணக்கம் நான் மதுமிதா வெங்கடேசன் நான் கடந்த 14 ஆண்டுகளாக சிங்கப்பூர் நுண்கலைக் கழகத்தில் பரதநாட்டியத்தை பயின்று டிப்ளமா பட்டத்தை பெற்றுள்ளேன் இப்பொழுது இந்த மழலை பாட்டு இசை வெட்டில் அமைக்கப்பட்டுள்ள சில பாடல்களின் வரிகளுக்கு நான் இப்பொழுது நன்னமாக போகிறேன் நன்றி போல் காலை நேரணியும் கண் விழிக்க வேண்டும் கோழி நல்ல கோழி கொக்கர கோழி சிட்டு சிட்டு மைனா சிறகடிக்கும் மைனா தொட்டு தொட்டு பேச தூண்டுகின்ற மைனா சிட்டு சிட்டு மைனா சிறகடிக்கும் மைனா தொட்டு தொட்டு பேச தூண்டுகின்ற மைனா கூட்டுக்குள்ளே மைனா கொஞ்சி பேசவில்லை பாட்டிக்கிட்டதாலே வாய் திறக்கவில்லை கூட்டுக்குள்ளே மைனா கொஞ்சி பேசவில்லை பாட்டிக்கிட்டதாலே வாய் திறக்கவில்லை சிட்டு மைனா சிறகடிக்கும் மைனா தொட்டு தொட்டு பேச தூண்டுகின்ற மைனா கூட்டுக்குள்ளே மைனா கொஞ்சி பேசவில்லை மாட்டிக்கிட்டதாலே வாய் திறக்கவில்லை திறந்து வைப்பாய் கூட்டை சிறகடிக்கும் மைனா சிறகடிக்கும் போது சிரித்து பேசும் மைனா
சிட்டு சிட்டு மைனா சிறகடிக்கும் மைனா தொட்டு தொட்டு பேச தூண்டுகின்ற மைனா சிறகு கொண்ட வண்ணத்து பூச்சி சின்ன சின்ன சிறகு கொண்ட வண்ணத்து பூச்சி சித்திரம் போல் சிறகு கொண்ட வண்ணத்து பூச்சி சித்திரம் போல் சிறகு கொண்ட வண்ணத்து பூச்சி சின்ன சின்ன சிறகு கொண்ட வண்ணத்து பூச்சி சித்திரம் போல் சிறகு கொண்ட வண்ணத்து பூச்சி சின்ன சிட்டு விரல்களாலி பிரித்திடலாமோ அன்பு பொங்க நெஞ்சில் சேர்த்து அணைத்திடலாமோ சின்ன சின்ன சிறகு கொண்ட வண்ணத்து பூச்சி சித்திரம் போல் சிறகு கொண்ட வண்ணத்து பூச்சி சின்ன சிட்டு விரல்களாலே பிடித்திடலாமோ அன்பு பொங்க நெஞ்சில் சேர்த்து அணைத்திடலாமோ அன்பு பொங்க நெஞ்சில் சேர்த்து அணைத்திடலாமோ எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த கலாமஞ்சரிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தமிழ் மொழி கற்றல் குழுவிற்கும் கலாமஞ்சரிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மழலை பாட்டு இசை வேட்டில் அமைக்கப்பட்டுள்ள பாடல்கள் மழலைகள் ரசிக்கும்படியாக அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பிரம்மாண்டம் உருவானது எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? ஆசையா இருக்குமா? பாரதி விருது, சிறுவர் இலக்கிய மாமணி விருது உள்ளிட்ட பல பட்டங்களையும், சாகித்ய அகாடமியின் பால புரஸ்கார் விருதும் பரிசும் உள்ளிட்ட பல பரிசில்களையும் பெற்றவர். புரவலராக, தலைவராக, இயக்குநராக, ஆலோசகராக, அமைப்பாளராக, செயலாளராக, ஆட்சிக்குழு உறுப்பினராக பல பணிகள் ஆற்றியுள்ளவர். உலக நாடுகள் பலவற்றிற்கும் பலமுறை பயணம் செய்து பல கருத்தரங்குகளில் பங்கேற்று அவற்றின் வழி பெற்ற அனுபவங்களை நூல் வடிவமாக்கியுள்ளவர். கவிஞர் கண்ணதாசன், கவியரசு வைரமுத்து, காப்பிய கவிஞர் வாலி, எழுத்தாளர் சுஜாதா, சொல்லின் செல்வர் சுகிசிவம், பேராசிரியர் சாலமன் பாப்பையா, சாவி இதழ் சாவி உள்ளிட்ட அறிஞர் பெருமக்கள் பலரின் பாராட்டை பெற்றவர். குழந்தை இலக்கிய உலகில் அனைவராலும் குழந்தை கவிஞர் என்றழைக்கப்படும் கவிஞர் செல்ல கணபதி இப்பொழுது நம்மோடு உரையாற்றவிருக்கின்றார். மழலை பாட்டு பாடல்களுக்கான பாடல் இசை வெட்டு 15/8/20 பாடலாசிரியர் என்ற வகையில் எனக்கு தமிழ் நாளும் தமிழ் கலாமஞ்சரி பெருமையுடன் வணங்கும் மழலை பாட்டு பாடல்களுக்கான பாடல் இசை வெட்டு 15/8/20 நாள் இன்று வெளியிடப்படுவது பாடலாசிரியர் என்ற வகையில் எனக்கு பெருமிதத்தையும் பெருமகிழ்ச்சியையும் ஏற்படுத்துகிறது. நல்ல தமிழ் நாளும் தமிழ் என்று ஒரு குறிக்கோளுடன் இந்த பாடலில் இசைவெட்டை அவர்கள் வெளியிடுவது நிச்சயம் பிஞ்சு நெஞ்சங்களில் தமிழை பதிய வைக்கும் என்பதோடு தமிழ் வளர்வதற்கும் அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நம்புகிறேன். என்னுடைய முதல் பாட்டு ஆடி கழிக்கும் மயிலேவா ஆட்டம் எனக்கு சொல்லித்தா பாடி கழிக்கும் குயிலேவா பாட்டு பாட சொல்லித்தா தாவும் மானே அருகேவா தாவி குதிக்க சொல்லித்தா என்று தாவும் மானையும் கூவும் கோழியையும் மயிலையும் குயிலையும் பிள்ளைகளோடு விளையாட விட்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தவன் நான். குழந்தைகள் குயிலையும் மயிலையும் பார்க்கும்போது இந்த பாடலையும் பாடி அவர்கள் மகிழ்வார்கள் என்பது திண்ணம். அதை போலவே இன்னொரு என்னுடைய பாடல்
தாயின் மொழி தமிழைப்படி யாரும் இதை அறியப்படி வண்ணத்தமிழ் வளரப்படி என்று எழுதியிருக்கு. தாயின் மொழியை படித்தால்தான் தமிழ் வளரும். தமிழ் தமிழ் வளர்ந்தால்தான் நமக்கு பெருமை தரும். அந்த மாதிரி தமிழை படிக்க படிக்க தமிழின் வளர்ச்சி மேற்படுவதோடு நம்முடைய அறிவும் சிறப்பாகும் என்பதால் தான் குழந்தைகளுக்கு இந்த பாடலை எழுதியிருக்கிறேன். ஒவ்வொரு தமிழ் குழந்தையும் தாயின் மொழி தமிழைப்பொழி என்று தினமும் பாடும் பொழுது அந்த மொழியின் பற்றும் பாசமும் அந்த குழந்தையில் நிச்சயம் பெருகி நிற்கும். அந்த வரை இந்த பாடல் இசைவட்டை வெளியிடுகின்ற கலாமஞ்சரியையும் அதன் நிறுவனர் சௌந்தரநாயகி வைரவன் அவர்களையும் பாராட்டுவதோடு என்னுடைய பாடல்களை பயன்படுத்திய கலாமஞ்சரி நிறுவனத்துக்கும் சௌந்தரநாயகி வைரவன் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முயற்சி வெற்றி அடைய வேண்டும். குழந்தைகளிடத்திலே தமிழ் போய் சேர வேண்டும். அவர்கள் தமிழிலே ஆர்வம் மேற்கிட்டவர்களாக பல சாதனைகளை புரிய வேண்டும் என்று வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். மிக்க நன்றி. ஒரு செறிவான உரை. அடுத்ததாக இசையமைப்பாளர் ரிலாக்ஸ் ஸ்டுடியோ முனைவர் கே சிவராஜ் அவர்கள் நம்மோடு உரையாற்றவிருக்கின்றார். வணக்கம். நான் மழலை பாட்டு இசையமைப்பு வணக்கம் நான் மழலை பாட்டு இசையமைப்பாளர் முனைவர் சிவராஜ் பேசுகிறேன். முதலில் தமிழ் கற்றல் வளர்ச்சி குழு அவர்களுக்கும் கலாமஞ்சரி இசைப்பள்ளி நிறுவனத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாடலை இசையமைக்கும் போது பாடல்களின் வரிகள் மிக அருமையாக இருந்தது. சினிமா பாடல்கள், பக்தி பாடல்கள் மற்றும் நாட்டுப்புற தெம்மாங்கு பாடல்களுக்கு இசையமைக்கும் பொழுது இருக்கும் மகிழ்ச்சியை விட மழலை பாட்டு இசையமைக்கும் பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதிகமாக இசை கலவையை என்னால் இந்த பாடல்களுக்கு அளிக்க முடியாது. ஏனென்றால் குழந்தைகள் எளிமையாக பாட வேண்டும் என்பதால் மிக எளிமையாக மெட்டமைத்திருக்கிறேன். மேலும் இது மாதிரியான இசை குறுந்தகடுகளை மழலைகளுக்காக உருவாக்க வேண்டும் என்பதில் நான் ஆர்வமாக இருக்கிறேன். மேலும் தமிழ்மொழி மிக்க நன்றி. மிக்க நன்றி திரு சிவராஜ் அவர்களே. அடுத்ததாக நிறங்கள் மழலை பாடலை பாடியவர்கள் செண்பக விநாயகர் இசைப்பள்ளியின் திருமதி காயத்ரி கார்த்திக் அவர்களின் மாணவர்கள். விஜய், நீங்க அந்த ஸ்லைட் காட்டுறீங்களா? அந்த பாடல் ஒன்று அதுக்கு முன்ன, அந்த செண்பக விநாயகர் இசைப்பள்ளியின் காயத்ரி கார்த்திக் அவர்கள் இப்பொழுது நம்மோடு உரையாற்றவிருக்கிறார். ஒரு பாடும் குயில் பேசினால் எப்படி இருக்கும், அப்படி இருக்க போகிறது இவரின் உரை. வணக்கம். நான் தான் திருமதி காயத்ரி கார்த்திக், கர்நாடக இசை ஆசிரியை. கலாமஞ்சரி நடத்தும் இந்த மழலை பாட்டு பதிவில் எனக்கும் என்னுடைய மாணவர்களுக்கும் வாய்ப்பளித்த திருமதி சௌந்தர்யா மேடம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த 14 பாடல்களுக்கும் மிக எளிமையாக வரிகள் கொடுத்த செல்லகணபதி ஐயா அவர்களுக்கும், அதற்கு தகுந்தாற்போல் மிக அருமையாக மெட்டு போட்டு கொடுத்த சிவராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இந்த வாய்ப்பை அளித்ததற்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. மிக்க நன்றி.
அடுத்ததாக முதல் பாடலை பாடிய மாணவர்கள் கஜின், வேதாந்தி, முகுந்த் மற்றும் அர்ஜுன். இவர்களின் பாடல் இதோ உங்களுக்காக. காக்கை காக்கை கருப்பு நிறம் நோக்கும் வானம் நீல நிறம் ஆப்பிள் பழமோ சிவப்பு நிறம் தோப்போ கழுகோ பச்சை நிறம் காக்கை காக்கை கருப்பு நிறம் நோக்கும் வானம் நீல நிறம் ஆப்பிள் பழமோ சிவப்பு நிறம் தோப்போ கழுகோ பச்சை நிறம் மேம் இன்னும் சார் வரல நினைக்கிறேன் இல்ல அப்ப சிறப்பு உரைக்கு போயிடலாம் 5-15 மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லி அவர் மெசேஜ் போட்டிருக்காரு விக்ரம் சாரு சோ இப்ப நம்ம அவர் வெளியிடையும் அவருடைய உரையும் ஒன்னா வச்சுக்கலாம் இப்ப அந்த அடுத்த ரெண்டு பாடல்களுக்கு போயிடலாம் ஓகே பிரியா அன்மியூட் பண்ணனும் அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்க ஓகே பிரியா இப்ப நமக்கு சொல்லித்தா சொல்லித்தான்னு நமக்கு தமிழ சொல்லித்தர போறாங்க அபிநய் செண்டக விநாயகர் இசைப்பள்ளியின் மாணவர்கள் யார் யாருன்னு பாக்கலாம் அபிநயா ஸ்ரீநதி நெட்டில் காமாட்சி 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 இயல் மற்றும் சச்சிதானந்த் சொல்லி தர போறாங்க அடிக்கலைக்கும் ஆட்டம் எனக்கு சொல்லித்தார் பாடி கலிக்கும் குயிலேவார் பாட்டு பாட சொல்லித்தார் ஆடி கலிக்கும் குயிலேவார் ஆட்டம் எனக்கு சொல்லித்தார் பாடி கலிக்கும் குயிலேவார் பாட்டு பாட சொல்லித்தார் தாவும் மானே அழகேவார் தாவும் குதிக்க சொல்லித்தார் கூவம் கோழி எங்கேவா கூவி எங்க சொல்லிக்கா ஆடி கழிக்கும் புள்ளேவா ஆட்டம் எனக்கு சொல்லிக்கா பாடி கழிக்கும் புள்ளேவா பாட்டு பாட சொல்லிக்கா விஜய் மிஸ்டர் விக்ரம் நாயர் ஹஸ் ஜாயின்ட் அஸ் ஓகே மேம் ஹஸ் ஆல்ரெடி ஜாயின்ட் அஸ் We welcome you, Mr. Vikram Nair. Our unmute panel. Hi. We welcome you, Mr. Vikram Nair. We are glad you are here. Sir, thank you for accepting our request. Sir, please unmute your schedule. Sir, please unmute yourself, sir. We unmute already. Yes, sir. Hello, Vanakkam. Sorry, I was a bit late because I had a bit of a scheduling issue. So just had it put into my calendar. But these are all the preschoolers are paadranga. So to help them learn through songs, right? Yes. This music album is for the preschoolers. Very good. The lyrics are written by an expert poet from India. He's called Kulandai Kavinger, Mr. Chella Ganapathy. He's also here with us. And the music is scored by the teacher. He was a former teacher with Singapore Indian Fine Arts Society. He was teaching keyboard here. Now he has gone to India. He has gone back to India. He runs his music studio and a music school there, Dr. K. Sivaraj. He has music for us. And thanks for accepting to launch the music album. And we thank Tamil Language and Learning Promotion Committee for supporting us. My pleasure. Yeah, I think it's a good initiative. Thank you, sir. Rural children learn. We have about 15 songs here.
Great. All talking about birds and animals and their characteristics, their colors. Ah, okay. Yeah, that's the core focus of the music album. Okay, very good, okay. Very good. Could we go for the launch, sir? Yes, yes, please. Sorry to keep you. Vijay? Okay. No problem. Vijay? Yeah, yes, ma'am. நமாவலுடன் காத்திருக்கும் இசைவட்டு வெளியீடு இதோ ஒரு நிமிஷம் பிரியா நீங்க பேசலாம் இதுக்கு மேலே எங்களால் ஆவலை கட்டுப்படுத்த முடியல இசை வெட்டு வெளியீடு இதோ இன்னும் சில நொடிகளில் ஓகே மிகவும் சிறப்பு அடுத்ததாக செம்பவாங் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்மொழி கற்றல் வளர்ச்சி குழு தலைவர் நமது விழாவின் சிறப்பு விருந்தினர் திரு விக்ரம் நாயர் அவர்களை சில வார்த்தைகள் பேச இணைய மேடைக்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு மிக்க நன்றி நம்முடைய தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழுக்கு இது ஒரு பல பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் படிக்க அது ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் ஏனென்றால் நிறைய பாலர் பள்ளிகளில் இன்னும் பல இடங்களில் தமிழ் இல்லாமல் இருக்கிறது அப்ப நம்முடைய சிறுவர்கள் தமிழ் பேசுகிற வீடுகளிலிருந்து வர சிறுவர்கள் சில சமயம் பாலர் பள்ளியில மற்ற மொழிகள் படிப்பார்கள் அப்ப இதன் மூலம் அவருக்கு அந்த தமிழ் மொழியின் ஆர்வம் இன்னும் வளர்க்கலாம் அப்ப தொடக்க பள்ளிக்கு போகும்போது அந்த தமிழ் மொழி படிக்க அந்த விருப்பம் இருக்கலாம் மிக்க நன்றி அனைவருக்கும் Thank you, sir. Thank you. Thank you. Thanks so much. நன்றி மேடம் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி Thank you. அடுத்ததாக யானை பாடல் யானையை பத்தி ஒரு மழலை பாட்டு யானை எவ்வளவு பெருசு அதுக்கு ஒரு பாட்டா இதோ பாருங்க மழலை பாட்டு அதை பாடியவர்கள் செண்பக விநாயகர் இசை பள்ளியின் திருமதி காயத்ரி கார்த்திக் அவர்களின் மாணவர்கள் சாஹல் அருஹார் காமாட்சி இயல் மற்றும் கௌதம் பிரியா ஒரு நிமிஷம் நான் பிளே பண்ணிட்டு இருக்கேன் பெரிய யானே யானை வயிறு பானே யானை வயிறு பானை என்றால் யார் நம்புவார் யானை பெரிய யானே யானை வயிறு பானே யானை வயிறு பானை என்றால் யார் நம்புவார் யானை பெரிய யானை காது முரம் என்பார்கள் யானை காது முரம் என்றால் யார் நம்புவார் யானை பெரிய யானை காது முரம் என்பார்கள் யானை காது முரம் என்றால் யார் நம்புவார் யானை பெரிய யானை யானையை பொலுருவம் யானையை பொலுருவம் ஏதும் யாருக்கும் இல்லை யானை பெரிய யானை யானையை பொலுருவம் யானையை பொலுருவம் ஏதும் யாருக்கும் இல்லை யானை பெரிய யானை யானை வயிறு பானை யானை வயிறு பானை என்றால் யார் நம்புவார் யாரும் நம்ப மாட்டாங்க ரொம்ப அருமையா பாடுனீங்க அடுத்ததாக செயின்ட் ஜோசப் கல்வி நிலையத்தின் முன்னாள் தமிழ் ஆசிரியர் அங்கே உட்காருங்க முன்னாள் தமிழ் ஆசிரியை திருமதி மீனாள் தேவராஜன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார் அங்க
அப்பவும் வாங்கி கபேர் பண்ண வணக்கம். சிறப்பு விருந்தினரான செம்பவாம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மொழி வளர்ச்சி குழுவின் தலைவருமான மாண்பும் மாட்சிமையும் கொண்ட திரு விக்ரம் நாயர் அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். மழலையர் வட்டை பாடல்கள் எழுதிய திரு செல்ல கணபதி அவர்களுக்கும் வணக்கம். அந்த பாடல்களை தொகுத்து வெளியிடும் கலாமஞ்சரி நிறுவனத்திற்கும் அதன் நிர்வாக உறுப்பினர் சௌந்தரநாயகி வைரவனுக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் உரித்தாக. ஏன் பாராட்டுகள்? மழலையர் காணொளி வட்டினை வெளியிடுவதால். வெளியிடுவதால் என்ன நன்மை? பேச்சு திறன் வளரும், பண்பாடு நிலைபெறும், தமிழ் மொழி வளரும், பிஞ்சு மனங்களில் பதியும். வண்ணம் வெளியீடு செய்த நிறுவனத்திற்கு மீண்டும் பாராட்டுகள். இவ்வட்டில் மொத்தம் 15 பாடல்கள். இவற்றில் மொத்தம் 15 பாடல்களில் 4 விலங்குகள், 5 பறவைகள் பற்றி பாடப்பட்டிருக்கின்றன. மேலும் நிறங்கள், தமிழ் மொழி, ஆ கற்றல் போன்ற பாடல்களும் இதில் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த பாடல்களை இந்த பிள்ளைகள் மழலைகள் பாடுவதால் அவர்களுக்கு இந்த விலங்குகள், பறவைகள் இவற்றை பற்றி நன்கு தெரிந்து கொள்ள முடியும். இப்ப சின்ன சின்ன சிட்டுக்குருவி எதை பறக்குமா, அதுக்கு பறக்குறத அவங்க சொல்லி தர்றாங்க. அடுத்து நாய்க்குட்டியை தூக்குனா அந்த நாய்க்குட்டி எப்படி இருக்கும்? மெதுவா இருக்குமா? யானை பெரிதா இருக்குமா? மயில் ஆடும், குயில் பாடும். இது எல்லாரும் சொல்லிட்டாங்க. முதல்லயே செல்ல கணபதி ஐயாவும் முதல்ல தம் பாடல்கள் இப்படி இருக்கு என்று சொல்லிட்டார்கள். இதை பற்றி பேசும்போது அந்த அதில் உள்ள கருத்துக்களை நாம் வெளியிட வேண்டி இருக்கிறது. யானை, யானை பெரிய யானை, அதுக்கு முரம் போல காது இருக்கு, பானை போல வயிறு இருக்கு. அப்படின்னா இந்த சொல் வழக்குல இல்லாத சொற்களை அந்த பிள்ளைகள் கத்துக்கிறாங்க. முரமோ பானையோ இப்ப நம்ம புழக்கத்துல வச்சிக்கல. முரம்னா என்ன, பானைனா என்ன, இதெல்லாம் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும். மேலும் இந்த நிறங்கள் பாடல்கள் பாடும்போது நிறத்தை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த பாடல்கள்ல ஒன்று என்னவென்றால், சொன்ன சொன்ன சொற்களை திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப திருவள்ளுவர் சொல்வார் பாருங்க, கற்கை நன்றே கற்கை நன்றே. அது மாதிரி இதுல நிறைய இடங்கள்ல திருக்குறள்ல சொன்னதே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சொன்ன சொற்கள் மீண்டும் மீண்டும் பதியும் போது மனசுல அவங்களுக்கு பதிஞ்சிடும். இதுலயும் சின்ன சின்ன வண்ண வண்ண தா ஏ தா வா என்ற சொற்கள் மீண்டும் மீண்டும் வருது. வரும்போது அவர்கள் மனதில் அது நன்கு பதியும். அப்படி பதியும் போது அவர்கள் அந்த மொழி வளரும். இந்த மொழி வளரும் போது பேச்சு திறன் வளரும். இப்ப பேசுறதுக்கு கஷ்டப்படுற குழந்தைகள், சிரமப்படுற குழந்தைகள் கூட இந்த பாடல்களை கேட்டு கேட்டு பேச்சு திறனை வளர்த்துக்கிறாங்களா. மேலும் இந்த ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு குறைபாடு உள்ள பிள்ளைங்க கூட இதை கேட்டு தங்களுடைய பேச்சு திறனை வளர்த்து கொள்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இப்ப நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அந்த வீட்டுல அவங்க அப்பா அவங்களோட சீப்பை எடுத்து அந்த நடிகர் சீவுற மாதிரி வேகமா அப்படி ஸ்டைலா சீவுறாரு. இந்த பிள்ளை பாத்துக்கிட்டு இருந்ததும் அப்பா போனது மாதிரி அதே மாதிரி சீவுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்து டக்குன்னு வைக்குது. என்ன நீ இப்படி வைக்கிறது அப்படின்னா, எங்க அம்மா வைக்கிறாங்க அப்படிங்குது. இது மாதிரி இந்த மனித குலத்துக்கு போல செய்தல் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அந்த வரத்தை நாம நல்ல வழியில பயன்படுத்திக்கணும். இப்ப இந்த பேச சிரமப்படும் குழந்தைகள் மீண்டும் மீண்டும் சொல்லும் போது அந்த சொற்கள் அவர்கள் மனதில் பதிந்து வார்த்தைகளாக வெளிவருகின்றன. மழலைகள் என்பவர்களுக்காக எழுதப்பட்ட பாடல். அப்ப மழலைகள் என்பவர்கள் யாரு? அப்ப மனித பருவத்தை நான்கா பிரிக்கலாம். ஒன்று குழந்தை பருவம், வளரும் பருவம், நடுத்தர பருவம், வயோதிக பருவம் என்னை போல இப்படி நான்கா பிரிக்கலாம். இப்ப இந்த முதல் இந்த குழந்தை பருவத்தை மூணா பிரிக்கலாம். ஒண்ணு கை குழந்தை, மழலை, அடுத்து சிறுவர். இந்த மழலைங்கிறது எப்படின்னு சொன்னா 3 வயதிலிருந்து 5 வயது. இந்த கை குழந்தை என்பது 1 வயதிலிருந்து 2 வயது. சிறுவர் வயது என்பது 6 இருந்து 12 வரைக்கும். இந்த மழலை அவர்கள் சொல்வது சொல் எப்படி இருக்கும்? அவங்க எப்படி இருப்பாங்க? சத்தக்கா பித்தக்கான்னு நடப்பாங்க.
சொல்ற சொல்ல ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க, ஆனாலும் நமக்கு அது மகிழ்ச்சியும் பேரின்பமும் தரும். இப்ப இந்த மழலைகள் சொல்றத நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அப்ப அந்த பிள்ளை நம்மளை பார்த்து வணக்கம் சொல்லுவோ பாட்டிக்கு அப்படின்னு சொன்னா, அது என்ன சொல்லுது வணக்கம் அப்படிங்குது. அப்புறம் அத்தை வந்திருக்காங்க, அத்தைய கூப்பிடுனா அட்டை அட்டை அப்படிங்குது. அப்ப அது அந்த படத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த படத்துல இருக்கிறது மாடு, ஆனா அந்த பிள்ளை என்ன சொல்லுது மாலு மாலுங்குது. அப்ப அந்த பிள்ளை சொல்றது தப்புதான், அது யாரு அப்படின்னா அப்பா வந்துட்டான் அம்மா வந்துருச்சு அப்படின்னு. இந்த எதுவுமே இயல்பு இல்லாம தப்பு தப்பா பேசுதுங்க மழலைகள். ஆனால் அந்த மழலைகள் பேசும் பேச்சு நமக்கு இனிமையும் சுகமும் தருகிறது என்று சொன்னால் யாருமே மறுப்பதற்கு இல்லை. அப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு இன்பத்தை தருதுன்னா, அந்த குழந்தைகள் முதல் முதல்ல பேச கத்துக்கிறாங்க, அது எல்லாருக்கும் ஒரு இன்பமான செயல். அந்த இன்பத்தை நாம் எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்று இந்த ஒளிபட்டு தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டு இருக்கிறது. இப்ப பாட்டு எழுதுறதுன்னா மழலைய பாட்டு எழுதுவது மிக சிரமம். பெரியவர்களுக்கு எழுதுனா எதை வேணுமாலும் எழுதலாம், எப்படி வேணுமாலும் எழுதலாம், காதலை பத்தியும் எழுதலாம், துக்கத்தை பத்தியும் எழுதலாம், எது எழுதினாலும் அவங்க இயல்பா தெரிஞ்சுக்க முடியும். ஆனா மழலைய பாட்டு எழுதுவது என்பது மிக மிக சிரமம். மழலையர்களுக்கு ஏற்றபடி எளிமையான இனிமையான அவங்க மனசுல படுற வண்ணம் நாம் எழுத வேணும். இது எளிதல்ல. இப்ப அத என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, குழந்தை கவி ஆழா வள்ளியப்பா அவர்களுடைய மகள் திருமதி தேவி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேட்டியில அப்பா பிள்ளைகளோட பிள்ளைகளா இருப்பாங்க, இயல்புகளை அறிஞ்சுக்குவாங்க, அவங்க பேசுறத பார்ப்பாங்க, விளையாடுறத பார்ப்பாங்க, அவங்க என்னைக்குமே தனிமையில போய் அவங்க உட்காந்தோ இயற்கை சூழல்ல உட்காந்தோ அவங்க பாட்டு எழுதுனதே கிடையாது. அந்த பிள்ளைகளோட இயல்புகளை அறிந்து தெரிந்து அவர்களுக்கு ஏற்றவாறுதான் எங்க அப்பா பாடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இலக்கியங்கள்ல இருந்தே நம்ம பார்த்தோம்னா மழலை பாட்டுகள் எழுதுறவங்க ரொம்ப கம்மி தான். ஏன்னு தெரியா இந்த சிரமம் இந்த எளிமைதான். இப்ப ஔவையார் முதல் முதல்ல எழுதினவங்கள ஔவையார், அவர் ஒரு பெண், பெண்ணுக்கும் குழந்தைக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு என்பது நாம் அறிந்ததுதான். அவர் எழுதியது முதலில் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி என்ற பாடலை எழுதி எல்லா மனங்களிலும் இன்றும் அவர் இருக்கிறாரு. ஆத்திச்சூடியில அவர் முதல்ல என்ன சொன்னாரு, அரஞ்செய்ய விரும்பு, இது மொத்தம் எத்தனை வார்த்தைகள், மூணே வார்த்தைகள், இந்த மாதிரி மூணு வார்த்தை நாலு வார்த்தை ரெண்டு வார்த்தை போட்டு அவர் முதலில் எழுதினார். அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு பாரதியார் வந்தார். பாரதியார் எழுதினர் எல்லாரும் பண்ணா அவர் ரொம்ப பாடல்கள் எழுதியிருக்காரு, விடுதலை பாடல்கள், நாட்டு பாடல்கள். நான் பாப்பா பாட்டு ஒன்னு எழுதினாலும் அது மனசுக்குள்ள ரொம்ப நல்லா எல்லாருக்கும் பதிஞ்சிருக்கு. அதுதான் ஓடி விளை யாடுவப்பா, ஓ இந்திருக்கல்லாகாது பாப்பா, கூடி விளை யாடுவப்பா, நீ ஒரு குழந்தையையும் வையாதே வப்பா. அந்த பாப்பா 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 திருப்பி சொல்றாரு, ஆனா நீதிகளையும் பூர்த்தி இருக்கிறார். இப்படி எளிமையாக இனிமையாக சொல்லுவதால் நீதிகளும் பண்பாடுகளும் சொற்களும் பிள்ளைகளின் மனதில் நிச்சயம் பதியும். அடுத்து பாரதியாரோட அடிகளை ஒற்றி பாரதிதாசன் வந்தார். பாரதிதாசனுக்கு பின்னால நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள்லாம் பாடினாங்க. இப்ப கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைய நான் நினைக்கும் போது என் மனத்தில் என்ன தெரியும்னா, ஒரு பெரிய தோட்டம், அந்த தோட்டத்துல ஒரு வெள்ளை பசு, அப்ப ஒரு கண்டு குற்றி கன்று குற்றி ஓடுது, இதுதான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவர் எழுதிய பாடல்ல அப்படின்னா, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி நன்றாய் அப்படின்னு பாடியிருக்காரு, அதுதான் எனக்கு ஞாபகம் வரும். அப்புறம் அவங்களுக்கு அப்புறம் பே தூரன் என்பவர் பாடினாரு. அவருக்கு அப்புறம் ஆழா வள்ளியப்பா, நாம் அறிந்த கவிஞர், நாம் சின்ன குழந்தைகளாக இருக்கும் பொழுது அவருடைய பாடல்களை கற்றுக்கொண்டிருப்போம் என்று நான் நினைக்கிறேன். அவரடி பற்றி இப்பொழுது செல்லக்கணபதி அவர்கள் தம் இசைவட்டை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அவரோட அடியை பற்றித்தான் தம் கவிதைகள் எழுதியதாகவும், அவர் உற்சாகப்படுத்தியதால் தாம் கவிதைகள் எழுத முற்பட்டதாகவும் அவருடைய பேட்டியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இங்கு மலேசியாவை எடுத்துனா முருகு சுந்தரம், சிங்கப்பூர்ல முகிலன் போன்றவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த குழந்தை பாடல்கள் அவர்களை பற்றி, அவர்களுக்காக, அவர்களை பாட வைக்கிறதுக்காக எழுதப்பட்டது. இப்ப ஆழா வள்ளியப்பாவை நினைச்ச உடனே நமக்கு மனசுக்குள்ள தோன்றும் பாடல்கள், நிலா நிலா ஓடிவா, வட்டமான தட்டு, மாம்பழமா மாம்பழம், அணிலே அணிலே, இன்று பல பாடல்கள் நம் மனதில் தோன்றும். ஏனென்றால் அவை எளிமை இனிமை சொன்ன சொன்ன அது
திரும்ப நானும் அதே தான் திரும்ப திரும்ப சொல்றேன். அந்த சொற்கள்ல இருக்க மாதிரி திரும்ப திரும்ப சொல்ற மாதிரியே ஆயிடுச்சு. ஏன் அதை சொல்லித்தரோம்னா அந்த பிஞ்சு மனசுல அது மொழி வளர இதை சொல்றோம். அந்த காலத்துல பாட்டி அம்மா அவங்க எல்லாம் தாலாட்டு பாடுனாங்க. ஆனா இந்த காலத்துல யார் பாடுறா? அந்த தாலாட்டுல எளிய எளிய இனிய சொற்கள் இருந்தது. ஓ மாமா அத்தை தாத்தா அவங்களோட உறவுகள்லாம் இருந்தது, புராண கதைகள்லாம் இருந்தது. இப்ப அதுக்கு வழியே இல்லை. அதனால இந்த மாதிரி மழலை பாடல்களை நாம் சொல்லித்தர வேண்டும். இப்ப இந்த ஒளிவட்டில் இருந்து இந்த குழந்தைகள் என்ன அறிஞ்சுக்கணும்? மேமே ஆடு அந்த பாட்டுல அந்த வெள்ளாட படம் காட்டுறாங்க. அடுத்த வரி அவர் எழுதியிருக்கிறாரு, வெள்ளாடு வெயிலில் நின்றதால கருத்து போச்சான். அந்த கருத்து போனதுனால அது கருப்பு ஆடு ஆயிடுச்சு. ஆனா உண்மையிலே கருப்பாடு வெள்ளாடு என்பது கருப்பு ஆட்டைத்தான் குறிக்கும். கருப்பாடு அப்படின்னு சொன்னோம்னா வெள்ளாடு என்றால் கருப்பாக இருக்கும், அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வெள்ளாடு என்றால் வெள்ளையா இருக்கும்னு நினைக்க கூடாது, அது கருப்பாக தான் இருக்கும். இது மாதிரி சின்ன சின்ன கருத்துக்களை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். இப்ப ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மலையில் நனையுது, மலையில நாட்டி மலையில நனைஞ்சு மாட்டிக்கிட்டா அதுக்கு தும்மல் வருமா? எப்படி? ஏராளமான தும்மல் வருமா? அப்ப இத பிடிக்கும் போது அந்த உள்ளத்துல என்ன தோணும்? ஒரு விலங்க பார்த்து நம்ம இறக்கப்படணுங்கிற ஒரு உணர்வு வரும். இதனால அதுங்க என்ன செய்யும்? செல்ல பிராணிகளை வளர்க்கும், மிருகங்களை வதைக்காது. இப்படி நிறைய அதுகளை நாயோட விளையாடி விளையாடி பாடல்களை பாடி பாடி கற்றுக்கொண்டது கற்றுக் கொடுத்தால் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள். இதை எப்படி சொல்லி தருவது? அவங்களை அடிச்சு இல்ல படி அப்படின்னு எல்லாம் சொல்லி தர முடியாது. ஓடும்போது பாடும்போது அவங்க சாப்பிடும்போது ஊட்டி விடும்போது நீங்க இந்த பாடல்களை பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தா அவங்க கத்துக்குவாங்க. இது எப்படி அவங்க மனசுல பதியும்னா, ஒரு செடி வளருவது நம் கண்களுக்கு தெரியாது. செடி வளருது வளருது நம் கண்களுக்கு தெரியாது. அது போல இந்த பிள்ளைகளுக்கு விளையாடும் போது அவங்க நம்ம படிக்கிறோம் கத்துக்கிறோம் அப்படின்னு தெரியாமையே கத்துக்கிடுவாங்க. அப்படி கத்துக்கும் போது அவங்க அந்த பாடல்களை மனசுல பதிஞ்சிடும். எப்படி? முதல்ல ஓசைக்காக கத்துக்குவாங்க, அப்புறம் ஆசையா கத்துக்குவாங்க, அப்புறம் இன்பமா கத்துக்குவாங்க, அப்புறம் ஈடுபாடு கட்டுவாங்க. நீங்கயே சொல்லிதரணும் பெற்றோர்கள் அப்படின்னு சொன்னா ஆங்கிலத்துல ஒண்ணு சொல்லுவாங்க, ஹோம் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கூல், மதர் இஸ் த ஃபர்ஸ்ட் டீச்சர். அம்மா தான் சொல்லிதரணும் அப்படின்னு நான் சொல்றேன். அம்மா சொல்லி கொடுத்தா இந்த குழந்தைக்கு அந்த பாடல்கள் மனதில் ஏறிவிடும். ஏன் சொல்லி கொடுக்கணும்னா, கற்றலில் கேட்டலே நன்றார் என்று திருவள்ளுவர் சொன்னாரு. கேட்க கேட்க அதுக்கு அறிவு வளரும். கேட்டல் தான் கற்றலில் முதல் படி. அதுக்கப்புறம் சொல்லும், சொன்னதுக்கு அப்புறம் அது கத்துக்கிட்டு எழுதும். அதுக்கு எழுதுதல் கடைசியா போயிடும். நினைக்கும் கேட்கும் நினைக்கும் சொல்லும் அப்புறம் எழுத வரும். அதனால அந்த கேட்டல் என்பது முதற் படி, கற்றலில் முதல் படி. அதனால அந்த 5 வயதுக்குள் மழலைக்குள் அதற்கு மனசுக்குள்ள என்னெல்லாம் ஏத்துக்குமோ அதை நம்ம சொல்லி கொடுத்துட்டா அந்த குழந்தை கற்றுக்கொள்ளும் என்பது நிச்சயம். நான் கல்லா சமூக மன்றத்தில் சிறுவர்களுக்கான அதுவும் K2 K1 அந்த இப்படி சொல்லுவாங்களா அந்த வகுப்புகளுக்கு நான் வகுப்பு எடுத்தேன். அப்ப அணிலே அணிலே ஓடி வா, கொய்யா மரம் ஏறி வா, குண்டு பழம் கொண்டு வா அப்படிங்கும் போது இந்த பிள்ளைகள் குண்டு பழம் கொய்யா பழம் அப்படிங்கும் போது அதுக முகத்துல உள்ள மகிழ்ச்சி எனக்கு இன்னைக்கும் என் மனசுல நிழலாடுகிறது. அந்த டேபட்டில்ஸ்ல சொல்லுவாரு வில்லியம் பர்ட்ஸ்வர்த், நான் படுத்திருக்கும் போதெல்லாம் அந்த நினைவுகள் அந்த டேபட்டில்ஸ் மலர்களின் நினைவுகள் என் உள்ளத்தில் ஊஞ்சலாடுகிறதுன்னு. அது மாதிரி இந்த குழந்தைகள் ஆடுவதும் எனக்கு நினைவு. இன்னொன்று நான் சொல்லி கொடுத்தும் போது, நத்தையாரே நத்தையாரே அத்தை வீடு பயணமாகும் போது அந்த பிள்ளைங்க மெதுவா மெதுவா நடந்து வருங்க. அந்த மெதுவா நடக்கிறது எனக்கு இன்னமும் மகிழ்ச்சியோட நடக்குங்க. அது என் மனசுல நினைவுக்கு இருக்கிறது. நான் முதலில் சொன்னது போல மழலையர் பாடல்கள் எழுதுவது சிரமம். ஆனா காலத்துக்கு காலம் கருத்துக்கள் மாறுது, சூழல் மாறுது. அதனால புதுமையான கவிதைகள் வர வேண்டும். புது கவிதைகளை நாம் எழுத ஊக்குவிக்க வேண்டும். இப்பொழுது திரு செல்லக்கணபதி வெளியிட்டுள்ளது போல புது கவிதைகளை நாம் மழலை கவிதைகளை வெளியிட முற்பட வேண்டும். புது கவிஞர்கள் மழலை பாடல்கள் எழுதுபவர்கள் முன்னுக்கு வர வேண்டும். நான் இப்போ நம்ம சமீபத்துலதான் தேசிய தின நாள் கொண்டாடினோம். அந்த தேசிய தின நாளை ஒட்டி நான் முன்பு ஒரு தேசிய தின நாளை ஒட்டி ஒரு கவிதை எழுதினேன். அந்த கவிதைய
இப்ப சொல்லி என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். அந்த கவிதை ஆர்கிட் மலர். ஆர்கிட் மலர் நமது தேசிய மலர். அந்த தேசிய மலரை பத்தி இப்போ ஒரு சின்ன பாடலை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஆர்கிட் மலர், ஆர்கிட் மலர், அழகான ஆர்கிட் மலர், கொத்து கொத்தாய் பூக்கும் மலர், குலுங்கி சிரிக்கும் மலர், வண்ண வண்ண ஆர்கிட் மலர், வாடாத ஆர்கிட் மலர், சின்ன சின்ன ஆர்கிட் மலர், சிங்கை நாட்டின் தேசிய மலர், சிங்கை நாட்டின் தேசிய மலர், ஆர்கிட் மலர், ஆர்கிட் மலர், அழகான ஆர்கிட் மலர். நன்றி, வணக்கம். பிரியா ஒரு நிமிஷம், நான் அந்த யூடியூப் லிங்க் இது பண்றேன். பிரியா, ஹாய் பிரியா. ஹலோ, மிக அருமையான உரை. எங்களால ஸ்கிரீன் பார்க்க முடியல. ஓகே, மிக அருமையான உரை. இரண்டாம் மழலை பருவம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி முதல் மழலை பருவத்துல பேசினாலும் நல்லா இருக்கும். இரண்டாம் மழலை பருவத்துல செறிவுள்ள கருத்துக்களை நமக்கு அள்ளி தெளித்த திருமதி மீனாள் சுந்தா, மீனாள் தேவராஜன் அம்மா அவர்களுக்கு எங்களது மணிவான வணக்கங்கள். அடுத்ததாக நிறைவுரையாற்ற மேடம் ஸ்வர்ணா கல்யாண் அவர்களை இணைய மேடைக்கு அழைக்கின்றேன். பிரியா ஒரு நிமிஷம். ஹலோ பிரியா, கேக்குதுங்களா? கேக்குது. ஒரு சிறு அறிவிப்பு, யூடியூப் லிங்க் பத்தி அறிவிப்பு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ இசை வெளியீடு, இசை வெளியீடு இப்ப கண்டோம். அடுத்ததா வந்து அது வந்து இப்போ யூடியூப்லயும் அவைலபிளா இருக்கு. நீங்க யூடியூப் போனீங்கன்னா அதுல வந்து கலாமஞ்சரி சிங்கப்பூர்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடல் வரும். சோ நீங்க இங்கேயும் நீங்க கொண்ட வண்ணத்து பூச்சி, சின்ன சின்ன சிறகு கொண்ட வண்ணத்து பூச்சி, சித்திரம் போல் சிறகு கொண்ட வண்ணத்து பூச்சி, சித்திரம் போல் சிறகு கொண்ட வண்ணத்து பூச்சி, சின்ன சின்ன சிறகு கொண்ட வண்ணத்து பூச்சி, சித்திரம் போல் சிறகு கொண்ட வண்ணத்து பூச்சி, சின்ன சிட்டு விரல்களாலே பிரித்திடலாமோ, அன்பு பொங்க நெஞ்சில் சேர்த்து அணைத்திடலாமோ, சின்ன சின்ன சிறகு கொண்ட வண்ணத்து பூச்சி, சித்திரம் போல் சிறகு கொண்ட வண்ணத்து பூச்சி, சின்ன சிட்டு விரல்களாலே பிரித்திடலாமோ, அன்பு பொங்க நெஞ்சில் சேர்த்து அணைத்திடலாமோ, அன்பு பொங்க நெஞ்சில் சேர்த்து அணைத்திடலாமோ. இன்னும் ஒரே ஒரு பாடல். மேய்ச்சல் நிலத்தில் வெள்ளாடு, தேமே என்றிடும் வெள்ளாடு, காயும் வெயிலில் கிடக்காமல் கருப்பாய் மாறிய வெள்ளாடு, மேய்ச்சல் நிலத்தில் வெள்ளாடு, தேமே என்றிடும் வெள்ளாடு, காயும் வெயிலில் கிடக்காமல் கருப்பாய் மாறிய வெள்ளாடு, இலைத்தடு தின்னும் வெள்ளாடு, இனிய பால் தரும் வெள்ளாடு, அலையலையா
உங்களுடைய இதுல உங்களுடைய சாட்ல வந்து யூடியூப் லிங்க் அனுப்பப்பட்டிருக்கோம். சோ நீங்க அத பார்த்து நீங்க முழு வீடியோவையும் நீங்க அந்த லிங்க் மூலமா பார்த்துக்கலாம். இந்த ஒளிவட்டில வந்து 15 பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த 15 பாடல்களையும் கொண்ட யூடியூப் லிங்க் வந்து உங்களுக்கு இங்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த அதில் போய் நீங்கள் அந்த அனைத்து பாடல்களையும் நீங்கள் கண்டு கழிக்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள் நண்பர்களிடமும் இதை அனுப்பி இந்த மழலை பாட்டு ஒளிவட்டை பற்றி தெரியப்படுத்துங்கள். மிக்க நன்றி. இப்பொழுது தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழுவிலிருந்து திரு பாலாஜி ஹரிதாஸ் அவர்கள் நமக்காக இரண்டு ஓரிரு வார்த்தை பேச இருக்கிறார். திரு பாலாஜி ஹரிதாஸ் அவர்கள். நன்றி மேடம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழுவின் தலைவர் திரு விக்ரம் நாயருடைய அனுமதியோட நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புறேன். ஓகே சார், வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, முதல்ல கலாமந்திரி நிறுவனத்திற்கு மிகப்பெரிய நன்றி, பாராட்டுகள். இந்த ஒரு சிறந்த முயற்சிக்கு ரொம்ப ரொம்ப சிரம் தாழ்த்தி என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தமிழ் மொழி கற்ற வளர்ச்சிகளுடைய முக்கிய நோக்கங்கள் ஒண்ணு பாத்தீங்கன்னா, பள்ளி வகுப்பறைக்கு அப்பாலும் தமிழ் மொழியை எப்படி நம்ம சமூகத்திற்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் என்பதுதான் நம்மளுடைய முக்கிய நோக்கங்கள்ல ஒன்று. அதுல பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சவால் மிக்க ஆண்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கோவிட்19 சூழ்நிலைனால பல நிகழ்ச்சிகள் வந்து முடக்கி பட்டு விட்டுருக்குன்னு. சில நிகழ்ச்சிகள் வந்து நம்ம தடை செஞ்சிருக்கோம். இன்னும் ஒரு போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம். ஆனாலும் சில கலை ஆர்வலர்கள், அதாவது கலாமஞ்சரி போன்ற சில கலை ஆர்வலர்களோட நம்ம தொடர்ந்து பேசும் பொழுது, எப்படி இந்த தமிழ் மொழி கற்றலை இன்னும் நம்ம மெருகூட்டலாம் என்று பேசும் பொழுது, திருப்பாட்டி சவுந்தரநாயகி அவர்கள் இந்த ஒரு சிறந்த திட்டத்தை பற்றி பகிர்ந்து கொண்டாங்க. அதற்கு நம்ம முழுமையாக ஆதரவு கரம் நீட்டினோம். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நீங்கள் கண்ட இந்த மழலை பாட்டு இசைவற்றுடைய வெளியீட்டு விழா. ரொம்ப சிறப்பாகவே நடந்தேறியது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. மேன்மேலும் இந்த மாதிரி திட்டங்கள் நடந்தேற தமிழ் மொழி கற்ற வளர்ச்சிகளுடைய ஆதரவு நிச்சயமாக இடம்பெறும். இது போன்ற நிகழ்ச்சிகள், இது போன்ற திட்டங்கள் பலரும் செய்ய வேண்டும். இன்னும் பல நிறுவனங்கள் செய்து திட்டங்கள் செய்து செயல்படுத்த வேண்டும். அதுக்கான ஆதரவு நிச்சயமாக நம்ம தமிழ் மொழி வளர்ச்சி குழு கொடுத்து நல்ல ஆதரவு வழங்கும். இந்த வகையில மீண்டும் தமிழ் மொழி வளர்ச்சி குழுவின் சார்பாக உங்க அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இதுல எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, ஐயா செல்ல கணபதி அவர்களை நேர்ல காணாவிட்டாலும் இந்த மாதிரி மெய்நிகர் வழியாக கண்டு ஒரு அவருடைய உரையை கேட்பது எனக்கு உண்மையில ஒரு நிறைந்த ஒரு நிகழ்ச்சி மகிழ்ச்சியை அளித்தது. ரொம்ப நன்றி செல்ல கணபதி ஐயா அவர்களே, ரொம்ப நன்றி. உங்களை பார்ப்பதுக்கே எனக்கு ஒரு கடவுளை பார்ப்பது போல எனக்கு இருக்கு. அந்த ஒரு உணர்வு எனக்கு தோன்றுது ரொம்ப. ஏன்னா இந்த வாழ்க்கையில எனக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்குமோ எனக்கு தெரியல. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கலாமஞ்சரி நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இந்த முயற்சி தொடரட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், நாவில் தமிழ், நாளும் தமிழ். நன்றி, வணக்கம். நன்றி திரு பாலாஜி ஹரிதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழுவின் ஆதரவில் பல நிகழ்ச்சிகள் நடைபெறுவது குறிப்பிடத்தக்க ஒன்று. சிறந்த தகுதியான நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் நிதி ஆதரவு வழங்குவதால் சிங்கப்பூரில் நல்ல தமிழ் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ் வளர்வதற்கு இவர்கள் கொடுக்கும் ஆதரவும் ஊக்கமும் பாராட்டத்தக்கது. நன்றி. தமிழ் மொழி வளர்ச்சி குழுவிற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இப்பொழுது நன்றியுரை. நன்றியுரை வழங்க திருமதி சுவர்ணா கல்யாண் அவர்களை இணைய மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். சுவர்ணா கல்யாண் அவர்கள் கலாமஞ்சரியின் நிறுவனர்களுள் ஒருவர். ஒரு சிறந்த பேச்சாளர், மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர்.
ஒரு சாரி ஆடியோ எங்களுக்கு கேக்குதா மேடம் அன்மியூட் பண்ணனும் ஸ்வர்ணா அன்மியூட் பண்ணுங்க பண்ணியாச்சு அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மொழியில் உதித்த நம் மழலையின் சொற்கள் சொற்களால் இசையும் இசையால் மாலையால் தொடுத்த வட்டில் பதிவு செய்த இசை வட்டுக்கு கலாமஞ்சரியின் தமிழ் இசையின் நிகழ்ச்சிக்கு ஆதரவளித்த தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழுவுக்கு எங்கள் நன்றி தங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இனியும் வழி நேரடி வருகை புரிந்திருக்கும் செம்பவா குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமா மற்றும் தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழுவின் தலைவர் திரு விக்ரம் நாயர் அவர்களுக்கு கலாமஞ்சரியின் சார்பாக நன்றி தமது சிறப்புரையால் நிறைவை சிறப்புரை ஆற்றிய ஆசிரியை திருமதி மீனால் தேவராஜன் அவர்களுக்கு கலாமஞ்சரியின் சார்பாக நன்றி ஆடலும் பாடலும் சேர்ந்து ரசிக்க தர்க்க வகையில் இந்நிகழ்ச்சியை படைத்த உதவி புரிந்த அனைவருக்கும் கலை கலைஞருக்கும் குழந்தை நட்சத்திரங்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் தொண்டுயர்களுக்கும் கலாமஞ்சரியின் சார்பாக எங்களுடைய நன்றி மேலும் இந்நிகழ்ச்சியை இணையம் வழி ஒளிபரப்பிக்கும் கேளீர் விஜய் சங்கராமு அவர்களுக்கு எங்கள் உளமார்ந்த நன்றி இந்நிகழ்ச்சியை இணையம் வழி அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன் நன்றி நன்றி இதனுடன் நிகழ்ச்சி ஒரு நிறைவை நாடுகிறது மீண்டும் உங்களை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு விரைவிலேயே நமக்கு கிட்டும் ஆண்டவன் அதற்கு நமக்கு அருள் புரியட்டும் என்று கூறி இணையம் வழி நிகழ்ச்சிகள் தொடர்ந்தாலும் இந்த COVID-19 ஒரு நிறைவுக்கு வந்து நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து மகிழ்ந்து நிகழ்ச்சிகள் விரைவிலேயே கொண்டாடப்பட வேண்டும் இசைவட்டுகள் இனி நேரடியாகத்தான் ஒளிபரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒரு நிறைவு செய்கின்றோம் வந்து கழித்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு முறை திரு விக்ரம் நாயர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி நன்றி